ஜெயா டிவினர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி. அது என்ன கேட்டால் தக்காளி குருமா. நீங்கள் வீட்டில் வந்து வெஜிடபிள் குருமா பண்ணியிருப்பீங்க, வெள்ளை குருமா பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த தக்காளி குருமா பண்ணும்போது எப்படி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தலாமா? தக்காளி குருமாக்கு தேவையான பொருட்கள் தக்காளி 6 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், சோம்பு 3/4 டேபிள்ஸ்பூன், முழுகார மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 3/4 டேபிள்ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், தேங்காய் பேஸ்ட் 1 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2 நம்பர், எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. என்னங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கிட்ட இருக்க இந்த 6 தக்காளி இருக்குல்ல, அதில் 4 தக்காளி பிடிச்ச கப்பின்னு வச்சுருக்கேன், மீதி தக்காளி கொஞ்சம் பெருசாக கப்பின்னு வச்சுருக்கோம். அந்த தக்காளியை எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சமைக்க ஆரம்பிச்சலாமா? இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம கிட்ட இருக்க இந்த எண்ணெய் தாளிப்புக்கும் வெங்காயம் தக்காளியும் வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்ற ஆரம்பிக்கிறோம். இந்த தக்காளி குருமா பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நம்ம கிட்ட இருக்க இந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, இந்த தேங்காய் பேஸ்ட் 1 கப்பு சொன்னேன். இதோட அளவு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 2-3 பத்தை தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு வந்து ஒரு 5 நம்பர் முந்திரி பருப்பு, கசகசா 1 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட் ஒரு 90-95% அளவுக்கு அரைச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த தாளிப்பு போட போகிறோம். நம்ம கிட்ட இருக்க இந்த சோம்பு தாளிப்பை போட்ட பிறகு இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த முழுகர மசாலா, ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் இந்த ஸ்டார் அனீஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பொடிச்ச கப்பனிச்சுக்கு இந்த வெங்காயம், இந்த வெங்காயம் போட்ட பிறகு பச்சை கருவேப்பிலை, இந்த பச்சை கருவேப்பிலை போட்ட பிறகு இதை நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். குருமாவில் நம்ம என்ன பண்ணுவோங்கிட்டனா, பெரும்பாலும் அந்த குருமா வீட்டில் பண்ணும்போது அந்த வெங்காயம் வதங்குற பக்கம் நிறைய வட்டி நான் சொல்லியிருக்கேன், ஒரு 50-60% வரணும்னு சொல்லுவேன். ஆனால் இந்த குருமா பொறுத்த வரைக்கும் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஏன் கிட்டனா, இந்த குருமா நீங்கள் பொறுத்த வரைக்கும் தக்காளி அதிகமாக போடுறோம், இந்த தக்காளி அதிகமாக போட்டால் புளிப்புத்தன்மை இருக்கும். அதுக்கு வந்து வெங்காயம் லைட்டாக வதக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் டோட்டலாக மாறும். ஸோ அதனால் கிரேவி கான்செப்ட், கறி கான்செப்டில் நம்ம போகணும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இந்த வெங்காயம் வதங்கி வருதில்ல, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், காரத்துக்காக பச்சை மிளகாய் போடுறோம். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த குருமா பொறுத்த வரைக்கும் நீங்கள் பவுடர் மசாலா அதிகமாக யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது, அதனால தான் காரத்துக்கு பச்சை மிளகாய் அதில் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு என்ன பண்ணுறேன்னா, இந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த குருமா, கறி, இந்த நான்வெஜ் ப்ரிப்பரேஷன் எல்லாத்துக்கும் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எந்த அளவுக்கு நல்லா வதக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல வாசனை எடுத்து கொடுக்கும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் இந்த பொடிசாக கப்புனு வச்சுருக்கேன் இந்த தக்காளி, இந்த தக்காளி போட்ட உடனே என்ன பண்ணுறேன்னா, நம்மக்கிட்ட இருக்க உப்பு போடுறேன். உப்பு போடும் போது சீக்கிரமாக அந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்து உடனே உப்பு போடுறேன். அதே டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுடர் மசாலா, மஞ்சத்தூள், தனியா பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வெங்காயம் தக்காளி நல்லா தொக்கு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு தான் தண்ணி ஊற்றுறோம். ஃபஸ்ட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க. வதங்க வர டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மசாலா குக் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும். அதே டைமில் அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த காரத்தோட தன்மையும் வெளியே வரும். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி. ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் வீட்டில் எப்பவுமே பண்ணுற மெத்தட் தான். வீட்டில் தக்காளி தொக்கு பண்ணுவீங்கள அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஆனால் எப்படி அந்த வெங்காயம் தக்காளி வதங்கணும், எப்படி வந்து கரெக்டாக தேங்காய் பேஸ்ட் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய் சொல்ல முடியாது, தக்காளி குருமாவோட மசாலா பேஸ்ட்டுன்னு சொல்லணும். ஸோ இந்த மசாலா பேஸ்ட் போட்டாச்சுல, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தேங்காய் பேஸ்ட் போட்ட பிறகு தண்ணி எடுத்து உடனே ஊற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வதக்க ஆரம்பிங்க அந்த மசாலாவோட.
வதங்கும் போது என்ன ஆகும்னா சீக்கிரமாக அந்த தேங்காய் பேஸ்ட் வெந்து வரும். அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்குனா ரெடி ரெசிபி. இந்த தேங்காய் பேஸ்ட் போட்ட பிறகு இந்த மசாலா வெந்து வரும்போது அந்த ஆயில் மேலே வரும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டுனா அப்போ அந்தளவுக்கு நல்லா வெந்துருக்குன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் குக் பண்ண குக் பண்ண அந்த ஆயில் மேலே வரும்போது அந்த பச்சை வாசம் நல்லா போயிடும். அதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு என்ன அளவுக்கு கரெக்டான அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ரொம்ப திக்காக வேணால் திக்காக சாப்பிட்லாம், கொஞ்சம் லூஸாக வேணால் லூஸாக வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இந்த இடத்துல பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளி. கடைசியாக போட்ட தக்காளி வேகமாக அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வேகும், அந்த சூடுலேயே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு 50-60% வதங்கின மாதிரி இருக்கும் அந்த தக்காளி. நீங்கள் ஒரு வீட்டில் நல்லா சூடாக சப்பாத்தி, இடியாப்பம், பரோட்டா, புல்கா இந்த மாதிரி ரெசிபி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த தக்காளி பெருசாக போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த தக்காளி கடிக்கும் போது நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். அந்த புளிப்போடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வர டைமில் இந்த மாதிரி கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனா ரெசிபி ரெடி. ஸோ இன்னைக்கு சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமகம சமையல ஒரு அருமையான ரெசிபி எப்படி பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சூப்பர் ரெசிபி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம், சீ யூ, பை, டேக் கேர்.